அன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மகாபெரியவா தன் பக்தர்களுக்கு வாழ்நாள் முழுசுமான அந்த ஒரு மன நிம்மதியோடு வாழறதுக்கு சொன்ன ஒரு தாரக மந்திரம். கோட்டி கோட்டியாக ரூபாய் இருந்தும் ஒரு நிமிஷம் கூட மன நிம்மதி இல்லாத வாழ்கிற மனுஷால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கா. அதனால் என்னென்ன பணம் காசு நிறைய இல்லையே அப்படின்னுட்டு நினச்சி தினம் நம்ம கவலைப்படவே கூடாது. நிம்மதியான வாழ்க்கை இருக்கிறதே பணம் காசு சுலபமாக சம்பாதிச்சுக்கலாம். மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழணும்னாக்கா முதல்ல நம்ம எதை நினச்சும் அதிகமாக யோசிக்கவே கூடாது. நடந்தது நடந்துடுத்து, அதை மாற்ற முடியாது. அதனால் அதை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. நடந்து முடிஞ்சதை பற்றி நாம் யோசனை பண்ணவே கூடாது. நிறைய யோசித்தோம்னாக்கா நிம்மதியாக நம்மளால் வாழவே முடியாது. நம்மள யாராவது ஒருத்தர் நம்மளை ஒதுக்கி வைக்கிறான்னாலோ, இல்லை அவமானப்படுத்துகிறா அப்படின்னாலோ, இல்லை அவளுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னாலோ, நாம் அவளை விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி நின்றுடணும். சில நேரத்தில் சில இடங்களில் நாம் இருக்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது. அப்படி இருக்கிறத அந்த இடத்த விட்டுட்டு நம்மளே கொஞ்சம் வெளியே வந்துடணும். இது நமக்கு அந்த சமயத்தில் கஷ்டமாக இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாம் முன்னாடி எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னுட்டு நமக்கே தெரிய வரும். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணாக்கா நம்ம லைஃப் ரொம்ப எளிமையாக சந்தோஷமாக நிம்மதியாக மாறும். அடுத்தபடியாக சில பேர் பகவானை எப்போதும் திட்டின்றே இருப்பாள். என்னோடய லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பகவானும் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, அவர் எனக்கு பெருசாக என்னத்தை செஞ்சுட்டார் அப்படின்னெல்லாம் பேசுவா, புலம்பின்றே இருப்பா, பகவானை திட்டின்றே இருப்பா. இவெல்லாம் யாருன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பகவானை ஒரு நாள் கூட கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணியிருக்க மாட்டாள், ஒரு புஷ்பம் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாள், இல்லை ஒரு அபிஷேகத்துக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருக்க மாட்டாள், இல்லை அட்லீஸ்ட் ஒரு தீபமேனே ஏற்றிருக்க மாட்டாள். அந்த மாதிரி இருக்கிறவா எதுவுமே நம்ம பண்ணாதான், நம்ம பக்தியே பண்ணாத பகவான் மட்டும் நமக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பகவானை நிந்திக்கவே கூடாது. பகவானை தவறாக பேசக்கூடிய அந்த ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட இருந்தாக்கா அதை தயவு செஞ்சு இன்னையோடு நம்ம நிறுத்திக்கணும். அதை காரணம் இல்லாத கடவுள் எதையுமே நமக்கு பண்ண மாட்டார். இன்றைக்கி நமக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னாக்கா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பகவானோட திருவடியை சரணடைகிறது தான் நமக்கு மன நிம்மதி கொடுக்கும். அது மட்டும்தான் நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும். காசோ பணமோ மித்த எந்த ஒரு விஷயமுமே நமக்கு மன நிம்மதியை கொடுக்காது. பகவானோட திருப்பாதங்களை நம்ம மனசார சரணடையணும். அதுதான் நமக்கு எப்போவுமே நல்லது. பகவானை நிந்திக்கிறதும் தப்பு, பகவானை நிந்திக்கிறவாளோட நாம் சேர்றதும் தப்பு. ரெண்டுமே மகா ஒரு பாவமான அந்த ஒரு செயல், அவ்வளோ பாவமான செயல். பகவான் இருக்கார், சாட்சாத்தா இருக்கார். அவருக்கு வந்து அவர் வந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து நம்மளை காத்து ரட்சிக்கிறார். பகவான் கண்டிப்பாக எந்த ரூபத்திலையாவது இந்த உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கார். அதில் நமக்கு எந்த விதமான ஒரு சந்தேகம் என்றைக்குமே வரவே கூடாது. நம்மளை காத்து ரட்சிக்கிறது பகவான் மட்டும்தான். அதனால் அவரை சுத்தமான பக்தியோட ஆத்மார்த்தமாக நாம் சரணடையணும். அதுலேயும் முருகப்பெருமானை சரணஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், மனசை நிம்மதி டக்குன்னு கிடைக்கும். முருகர் வழிபாடு, முருகர் பூஜைங்கிறது நமக்கு உடனடியாக நல்ல பலனை கொடுக்கும், நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரி, அந்த முருகர் வழிபாடுங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த நிலைமையை மாற்றிடும். நெகட்டிவாக போக போக இருக்கச்சு நம்ம இந்த முருகர் வழிபாடு பண்ணோம், நமக்கு அப்படியே டக்குன்னு நமக்கு ரொம்ப சீக்கிரம் பாசிட்டிவ் சைடுக்கு நம்மளை திருப்பி விட்டுடும். வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்கிறதே இருக்காது. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் அந்த முருகப்பெருமானை நினச்சிட்டோம்னாக்கா டக்குன்னு நமக்கு ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். முருகன் வழிபாடுங்கிறது வெகுஜன மக்களால் ரொம்ப விரும்பப்படுற ஒரு எளிமையான ஒரு பூஜை. முருகரே ஒரு எளிமையான ஒரு கடவுள். அவருக்கு நம்ம எளிமையாக பூஜை பண்ணாலே போகிறோம், கண்டிப்பாக வந்து நம்ம கூட நின்று நம்மளை காப்பாற்றுவார் கண்டிப்பாக. எளிமையான பூஜை இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஆற்றுல முருகர் படம் இருந்தாலும் சரி, இல்லை வேல் இருந்தாலும் சரி, ரெண்டுமே இருந்தாலும் சரி, இந்த பூஜையை நாம் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை இந்த பூஜையை நம்ம பண்ணணும். இந்த செவ்வாய்க்கிழமை எப்போவுமே முருகருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அதில் காலம்பறையே, அதாவது 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள, அதாவது அந்த செவ்வாய் ஹோரை அப்படிம்பா, அந்த டைமில் இந்த பூஜையை பண்ணாக்கா ரொம்ப சிரேஷ்டம், ரொம்ப நல்லது. தினம் இந்த மந்திரத்தை சொன்னாலும் தப்பில்லை. இந்த மந்திரத்தை
டெய்லி ஜெபிச்சாலும் தப்பு கிடையாது, அந்த நேரத்தில் ஜெபிக்கணும். அப்படி பண்ணால் அது ரொம்ப நல்லது. முருக பெருமானை மனசில் தியானிச்சுண்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். முதல்ல ரெண்டு விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கணும். முருகப்பெருமான் முன்னாடி உட்காந்து அவரோட இந்த மூல மந்திரத்தை எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை ஜபம் பண்ணணும். 16, 32, 108, 1008 எத்தனை தடவை வேணும்னாலும் ஜபம் பண்ணலாம். ஆனாக்கா குறைஞ்சது 16 தடவையாவது ஜபம் பண்ணணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணாம் பண்ணலாம், நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். 5 வாரத்துலேருந்து ஒரு 7 வாரம் வரை தொடர்ந்து பண்ணாக்கா நம்ம காரியம் வந்து கண்டிப்பாக பலித்தமாகும், கண்டிப்பாக வெற்றி தான் நமக்கு. அந்த அளவு சக்தி வாய்ந்த அந்த ஒரு எளிய மந்திரம் இது. அது என்னன்னாக்கா ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. ஒரு வரி மந்திரம் தான் இது, அவ்வளோதான், ஒரே ஒரு வரி தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப சுலபம். ஜப்பம் பண்ணுறதுல எந்த ஒரு சிரமமுமே கிடையாது, ரொம்ப எளிமையானது. நம்பிக்கையோடு இந்த முருகன் வழிபாட்டையும் கூடவே மேலே சொன்ன சில விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே வாழ்க்கை முழுசும் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக கை மேலே பலன், கை கண்ட பலன் கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.